ஸோ எல்லாருக்கும் மாலை வணக்கம். அண்டு ரொம்ப நிறைவான ஒரு மூணு படம், அவங்க ரெண்டு பேரும் நல்லா ஃபீட்பேக் கொடுத்தாங்க. அண்டு அதோடய மேக்கர்ஸ் இருக்காங்க. இந்த மூணாவது படம் பற்றி நான் சொல்கிறத விட ஹோல்சமாக சொல்லிடுறேன். ஏன்னா நாங்களாம் ஐடி மாதிரியான ஜாப்க்கு வெளியில் இருக்கக்கூடிய ஆட்கள், அது ஒரு தனி இண்டஸ்ட்ரி, தனி உலகம், ஒரு தனி வாழ்க்கை. கதைகள் வழியாகவோ அல்லது நாவல்கள் வழியாகவோ, அவங்க சொன்ன மாதிரி கார்த்திக் பாலசுப்ரமணியனுடைய நட்சத்திர வாசிகள் மூலமாக, அது இந்த உலகத்துக்குள்ளே இருக்கிறது என்னன்றது வந்து எனக்கு ஓரளவுக்கு தெரியும். மற்ற எல்லாமே நியூஸ் தான். நியூஸோட இம்பேக்ட் வந்து நிறைய இருக்குது. அபவுட்டு பீப்புள்ஸ், அபவுட் ஜாப், நிறைய விஷயங்கள் இருக்குன்னு வச்சுக்கோங்க. கவர்மெண்ட் மாற மாதிரி எல்லாமே மாறும். இதெல்லாம் கேட் ஒப்பந்தம்னு ஒரு ஒப்பந்தம் ஓப்பன் ஆன இடத்துலேருந்து ஆரம்பிக்குது. ஏன்னா இந்த பகுதியெலாம் எப்படி இருந்ததுன்னு எனக்கு ஓரளவுக்கு தெரியும். ஃபஸ்ட்டு கால் சென்டர்ன்ற ஒரு விஷயத்தில் தான் வந்து அவ்வளோ பேரை ரெக்ரூட் பண்ணாங்க. நாங்கள் முத முதல்ல அது வந்து ஒரு பெரிய அலை மாதிரி எதிர்கொண்டோம். என்ன அப்படின்னாக்கா, டெக் அண்ட் நான் டெக் இந்த ரெண்டு வகையில் வந்து ஆட்டில் வந்து கரெக்டாக சொல்லணுனாக்கா, எங்கள் ஊர் எங்கள் ஏரியாவில் சொன்னால் கொசு மருந்து அடிக்கிற மாதிரி அடித்து உள்ளே தூக்குனாங்க எல்லாருமே. எல்லோரும் ஏன்னா திடீர்னு வந்து ஏன்னா இந்த ஓல்டு மகாபலிபுரம் ரோடு வந்து ஓஎம்ஆர் ரோடாக மாறுற அந்த ஒரு ஃபேன்சியான ஒரு வேர்டு இருக்கு இல்லையா, அப்ரிவேஷனாக மாறுற இடம் இருக்கு இல்லையா, இந்த ஏரியாலாம் வரவே முடியாது. ஆக்சுவலி வேளச்சேரி பகுதியெலாம் வந்து பார்த்திங்கன்னா குண்டும் குழுமா இருக்கும். இங்கே ஃப்ரெண்டு ஒரு சில ஒர்க்கெலாம் எடுத்து பண்ணியிருக்கும்போது கூட நான் வந்து அசோசியேட் பண்ணியிருக்கேன். திடீர்னு திடீர்னு கட்டிடங்கள் முளைக்குது, அதுதான் விஷயம். நான் கொஞ்சம் பொலிட்டிக்கலாக போய் இதுக்குள்ளே வந்தால் கரெக்டாக இருக்கும். ஏன்னா மூணு படங்களையுமே சொல்லக்கூடிய செய்தி ரொம்ப முக்கியமானது. எவ்வளோ நேரம் இருக்குது? ஓகே ஃபைன், நான் அங்கேருந்தால் வந்தாகணும். ஸோ இந்த மாற்றத்தை வந்து எவ்ரி 10 இயர்ஸ் நான் பார்த்துட்ருக்கேன். ஆக்சுவலி 2000 ஆரம்பித்து இது எப்படியா 95-96 அந்த டைமில் தான் கேட் ஓப்பன் ஆகுது. மவுண்ட் ரோடில் இருக்கக்கூடிய அமெரிக்கன் எம்பசி, அதை ஒட்டி பார்த்தீங்கனாக்கா ஒரு லைன் எப்போவுமே நிற்கும், யூஎஸ் விசாக்காக எப்படியா போய் அந்த சிலிக்கான் வேலியில் போய் விழுந்துடணும் அப்படின்றதுக்காக. அவர் கனவாகவே இருக்கும். ஆயுதத்தில் வந்து ஒரு கேரக்டருக்கு வந்து மணிசார் வந்து அது பண்ணியிருப்பாருன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இங்கேருந்து தி பெஸ்ட் பீப்புள்ஸ் கேன் கோ அண்ட் ரெக்ரூட் தேர் அப்படின்ற ஒரு இடம் இருக்கு இல்லையா, ஏன்னா டாலர்ஸில் சம்பாதிக்கலாம். பட் கேட் ஓப்பன் வந்ததுக்கு பிறகு என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, மல்டிநேஷ்னல் கம்பெனிஸ் இங்கே வரும். பழைய ஈஸ்ட் இந்தியா கம்பெனி மாதிரி எல்லாம் இங்கே வந்துருச்சு. இங்கே வந்தப்பறம் இங்கே இருக்கிறவங்களுக்கான வாய்ப்பு இருந்தது, புதிய லைஃப் ஸ்டைல்ஸ். எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, இந்த கால் சென்டர்ஸ் வந்த டைமில் வந்து பார்த்திங்கனாக்கா ஆக்சென்ட்டுக்காகவே நிறைய சின்ன சின்ன கோர்சஸ், அதாவது ஆக்சென்ட் வந்து ப்ராக்டிஸ் கொடுக்குறதுக்கு அங்கங்கே திடீர்னு இந்த டியூஷன் சென்டர் மாதிரி முளைச்சிது. எல்லாம் அதில் போனாங்க, எல்லாம் நேம் மாற்றிக்கிட்டு அந்த 12 hours டிஃப்ரென்ஸில் போய் வேறு நேமில் ஒர்க் பண்ணுறது. ஸோ அதை ரிலேட் பண்ணி வந்து படங்கள் நிறைய வந்தது, கதைகள் கம்மியாக இருந்தது. அப்போ இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எப்போ வந்து ஐடியாக அது உள்ளே ஏறுற இடம் எங்கே மாறுது, அது வந்து ஒரு தொடக்கம்னு நினச்சிக்கணும். அதுக்கப்புறமா அதை அடிப்படையாக வச்சு எல்லாமே மாறிச்சு. ஏன்னா டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆகும்போது, நாலாம் நார்த் சென்னையில் பிறந்து வளர்ந்தாலும் அப்போ இன்டர்நெட் அப்படின்ற ஒரு விஷயம் பூம் ஆகும்போது, இன்டர்நெட் வழியாக டிக்கெட் புக் பண்ணலான்ற ஒரு ஏரியா வரும்போது, அந்த பகுதியில் இருக்கிறவங்களுக்கு வந்து இன்டர்நெட் டிக்கெட் வந்து புக் பண்ண முடியாது. ஏன்னா புக் பண்ணிவிட்டு நேராக போய் டிக்கெட் கலெக்ட் பண்ணும், தே வோன்ட் அலோவ் இட். அப்போ லைஃப் ஸ்டைல் டக்குன்னு மாறுற இடம் இருக்குல்ல. இந்த மிடில் கிளாஸ்லேருந்து படிப்பு அடிப்படையில் வந்து டெக்கோ நான் டெக்கோ பீப்புள்ஸ் உள்ளே போகும்போது அவங்க ரெண்டு விஷயம் என்னென்னா, ஃபஸ்ட்டு வந்து இந்த 12 hours ஆப்போசிட்டை வந்து அவங்க ஃபிசிக்கலாகவும் மென்டலாகவும் அடாப்ட் பண்ண வேண்டிய ஒரு இடத்துக்கு வந்தது. அதுதான் அங்கே தான் ஆரம்பிச்சது நம்ம. அப்புறம் அவங்களுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃபுக்காக அவங்கள மட்டுமே கம்பெனி தனியாக சேவ் பண்ணும், பப்பெல்லாம் வர ஆரம்பிச்சது அப்படி தான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா தேட்டர்ஸில் பார்த்தீங்கன்னாக்கா பேக்கில் வந்து ஒரு 2 rows வந்து ஃபுல்லாக அவங்க புக் பண்ணிக்கலாம். அப்படி எல்லாமே அது ஒரு தனி கம்யூனிட்டியாக மாற ஆரம்பிச்சிது. மற்றெல்லாம் நம்ம வந்து கட்டுறது தமிழில் படி பார்த்துருப்போம். ராமரில் நல்லா போர்ட்ரேட் பண்ணியிருப்பார், அங்கே ரேட் ஏறினது. அப்புறமா வந்து ஒரு 5 பேர் சேர்ந்து ஒரு ஃப்ளாட் எடுத்துக்கலாம், அந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே மெல்ல மெல்ல. அண்டு முன்ன வந்து பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணும்னாக்கா, ரிசர்வ் பேங்க் வந்து அலோவ் பண்ண பேங்க்கில், ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோலுக்கு ஸ்டேட்டாக கீழே வர பேங்க்கில் நீங்கள் ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணணுனாக்கா, ஏற்கனவே இருக்கக்கூடிய அக்கௌண்ட் ஹோல்டர் வந்து ரெக்கமெண்ட் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னாக்கா, உங்களுக்கு இப்போ செக் இல்லாமல் வெறும் செக் புக் இல்லாமல் வெறும் பேசிக் அக்கௌண்ட்னாக்கா 500 rupees டெபாசிட் இருந்தால் போதும், செக் புக்கோடு வேணும்னாக்கா 1000 rupees இருக்கணும். அப்போ செக் புக் வந்து லீஃப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெறும் 10 leaf தான் கொடுப்பாங்க. நீங்கள் வந்து கரண்ட் அக்கௌண்ட் வச்சுருந்து நீங்கள் பிஸ்னஸ் டர்ன் ஓவர் பண்ணுறீங்கன்னா மட்டும்தான் அதிகமான செக் கொடுப்பாங்க. அப்போ சிட்டி பேங்க்குன்ற ஒரு பேங்க் மட்டும்தான் வந்து ஒரு ஃபாரின் கண்ட்ரி பேங்க்காக இருந்தது. திடீர்னு பார்த்திங்கன்னா நிறைய ப்ரைவேட் பேங்க்ஸ் வர ஆரம்பிச்சிது. முன்னால் லேண்ட்மார்க்னு இருக்கும், ஸ்டார் மார்க்காக இப்போ இருந்தது, இப்போ அதுவும் இல்லை, கிராஸ்வேர்டு. லேண்ட்மார்க் இருக்கும் எங்கன்னாக்கா நம்ம ஸ்பென்சர்ஸில் இருக்கும்,
ஸ்பென்சர் தான் பெரிய மாலாக இருந்தது. லேண்ட்மார்க்கில் வந்து அங்கே வந்து நம்ம வந்து என்ன மல்டிபிளாக பர்ச்சேஸ் பண்ணலாம். பின்னால் யாராவது ஒரு 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 எக்ஸிக்யூட்டிவ் வந்து நின்றுட்டே இருப்பார், சார் வந்து ஜீரோ பேலன்ஸில் வந்து அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம், செக் புக், அதாவது என்ன நடந்ததுன்னாக்கா ஸ்கிப் பண்ணி டக்குன்னு போயிடுறேன், 50 லீஃப் உள்ள ஒரு செக் புக்கை வந்து பேர் பிரிண்ட் பண்ணி உங்களுக்கு வந்து கையில் கொடுக்கும்போது, ஏன்னா இப்படி ஒரு சிஸ்டத்துலேருந்து அது சிஸ்டம்ட்ட வார்த்தையை அண்டர்லைன் பண்ணிங்க, இந்த மாறுற இடம் இருக்கு இல்லையா, அப்போ எங்கே உங்களுக்கு அதிகமான செக் புக் தேவைப்படும் அப்படின்னாக்கா குறைந்த அமௌண்ட்டில் வந்து ஒரு பொருளுக்கு வந்து நீங்கள் முதல்ல வந்து ஒரு டவுன் பேமெண்ட் பண்ணிவிட்டு மிச்சத்தெல்லாம் வந்து ஒரு 12 மந்த்ஸ் 24 மந்த்ஸுக்கு நீங்கள் செக் லீஃப் கொடுக்கறதுக்கு, அது உங்களுக்கு கவர்மெண்ட் பேங்க்கில் வாய்ப்பு கிடையாது ராஜா. 10 லீஃப் மேலே அவன் தரமாட்டான், அவன் க்வெஸ்சன் பண்ணுவான், ஒரு ஒரு செக் யூஸ் பண்ணனாலும் அவன் கரெக்டாக சரண்டர் பண்ணும், கிராஸ் பண்ணி உள்ள இருக்கு இல்லையா, இதெல்லாத்தையும் மீறி வர்ற இடம் இருக்கு இல்லையா. ஃபஸ்ட்டு நம்மளை கேப்சர் பண்ணாங்க ஆக்சுவலி, அதான் உங்களை வந்து இது வந்து ஒரு ரோலர் கோஸ்டர் மாதிரி, ஆக்சுவலி உங்கள் டே டு டே லைஃப்பில் நீங்கள் பயன்படுத்தக்கூடிய பொருட்களை நீங்கள் வந்து கட்டாயமாக வாங்கி நுகர்ந்து ஒரு எண்ட்யூசராக நீங்கள் இருந்தே ஆகணுன்ற ஒரு இடத்துக்கு எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா உங்களுக்கு சப்ளை பண்ணுவாங்க, அது தடை இல்லாமல் வர அந்த இப்படி தான் லாக் பண்ணுறது. அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமாக வரக்கூடிய அந்த லேஆஃபில் இருக்கக்கூடிய லொகேஷன் மட்டும், ஏன்னா இஸ் எ ரெப்ரசன்டேட்டிவ் அந்த கேரக்டர் வந்து எனக்கு எதுவுமே கிடையாது நம்ம ஒரு சுயாதீனமாக ஒரு முடிவு எடுக்க முடியுது. இட்ஸ் நாட் அபவுட் அக்ரிகல்ச்சர் ஆர் கல்டிவேஷன், இன்ஃபேக்ட் அது வேணும், சாப்பாடு வேணும்னு வச்சுக்கோங்களேன், எப்போ அது இல்லாமல் போதும் இன்னும் உலகம் வந்து பைத்தியம் முடிச்சு போயிருப்போதுன்னு நினைக்கிறேன். அப்போது எங்கேருந்து ஒரு மனுஷன் வந்து தனக்கான வாழ்வாதாரத்துக்கான அடிப்படை முடிவுகளை எந்த அடிப்படையில் அவன் எடுக்கணும், ஃபஸ்ட்டு இது தனி மனிதனாக இருக்கா அப்புறம் குடும்பமாக மாறுற இடத்துல, இங்கே செக்யூர்ன்றது என்ன அப்படின்னாக்க எனக்கு அடுத்த வேலை சாப்பாடு பிரச்சனை இல்லாமல் கிடைக்கணுன்றது முதல்ல, எனக்கு பிடிச்ச மாதிரி கிடைக்கணுன்றது ரெண்டாவது, அதுக்கப்புறம் வந்து நான் சந்ததியை உருவாக்க போகிறேன், கல்யாணம் பண்ண போகிறேன், குழந்தை பெற்றுக்க போகிறேன், பேரண்ட்ஸ் இருக்காங்க வயசாகிடுச்சு அவங்களையும் பார்த்துக்க போகிறேன் அப்படின்ற இடத்துல எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு வந்து என்ன தேவைன்னா பணம் தேவை, பணத்துக்கு உத்தரவாதம் ஜாப், ஜாபுக்கு உத்தரவாதம் வாய்ப்பு தானே, என்ன மாதிரியான வாய்ப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா. அப்போ மற்றெல்லாம் ஆட் ஆனால் வந்து இன்க்ளூட் ஆகிருக்குது. அதுதான் அந்த லோகேஷ் கேரக்டர் வந்து ஒரு பெரிய குட் எக்ஸாம்பிளாக வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷார்ட் ஃபிலிமில் இருந்தது. நீங்கள் வந்து உங்கள் ஆசைகளையோ தேவைகளையோ நீங்கள் உங்கள் வரம்புக்குள்ளே சுருக்கிக்கிட்டீங்க அப்படின்னாக்கா நாளைக்கு டக்குனு தலைகளை ஒன்று மாறும்போது நீங்கள் வந்து டேமேஜ்லாம் ஆக மாட்டீங்க பெருசாக, ஆனால் சேஃபாக இருந்துக்கலாம். வேணா என்ன 3 வேளை உணவு வந்து 2 வேளை உணவு வேணால் மாறலாம், அவ்வளோதான் அப்படின்ற ஒரு விஷயம் அதில் இருக்குது. அப்போ இது உள்ளே எப்படி என்ன அந்த ப்ரெஷர் எப்படி உருவாகுது, இப்போ கூட 12 ஹவர்ஸுக்கு ஆன ஒரு பிளானை வந்து அடித்தாங்க அப்படி அடித்து விட்ரா பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதெல்லாம் ப்ரெஷர் வேல்யூ. அப்போ என்ன ஆகுதுனாக்கா வெளியில் ஸ்டெப் அவுட் ஆன பிறகு, அதாவது வாரத்தில் 2 நாள் லீவ் இருந்தாலும் அந்த 48 மணி நேரம் அந்த ஒரு மனிதனுக்கு வந்து எப்படி பயன்படுது, தன்னுடைய நண்பர்களுடையோ தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுடையோ இல்லாட்டி வந்து குடும்ப விசேஷங்களோட வந்து அவனால் முழுமையாக ஈடுபட முடியுதுனா நிச்சயமாக கிடையாது. ஈவன் ஃப்ரெண்ட்ஸோடைய என் கலீக்ஸோடைய கூட அவனால் கேதர் பண்ண முடியாது. இந்த ரெண்டாவது வந்து இந்த ரெண்டாவது லே ஆஃபில் வந்து அவர் சுதீர் வந்து ரொம்ப பர்ஃபாமன்ஸ் பற்றி மட்டுமே தனியாக பேசணும். அதில் வந்து எப்படின்னாக்கா இமிடியேட்டாக நான் டெரரிஸ்டானு கேட்குற அளவுக்கு தான் இமிடியேட்டாக எல்லாத்தையுமே பிடிக்கிட்டு ஒருத்தனை வந்து வெளியனுப்புகிற இடம் இருக்கு இல்லையா, அது வந்து டக்குன்னு ஒரு ஆளை வந்து லெஃப்ட் ரைட்டிங் கட் பண்ணி ஒரு நடு மவுண்ட் ரோட்டில் விட்டுட்டு போன மாதிரி ஒரு ஃபீல் அது. அப்போ அவனுக்கு வந்து இப்போ கம்பேரிசனாக இம்மிடியேட்டாக வந்து பக்கத்து வீட்டுக்காரன் ஆரம்பித்து கூட பிறந்தவன் செட்டில் ஆனதுலேருந்து எல்லாமே வந்து சேர்ந்துடும். அதெல்லாம் தாண்டி வந்து அந்த சுமை, கடன் சுமை, இது எப்படி வந்து கட்ட போகிறது, கண்ணால் நிறைய பார்த்துட்டே இருக்கும். ஏன்னா இந்த பெட்டர் லைஃப் வந்து அடுத்த ஜென்ரேஷனுக்கு கொடுக்கணும், நல்ல படிப்பு கொடுக்கணும், எல்லாமே நமக்கு வந்து ஒரு ஒரு ஹோப் இருக்குல்ல, ஒரு ஒரு லாங் ரன்னுக்கு நம்ம என்ன பண்ணணும்னு நமக்கு ஒரு ஐடியா இருக்குல்ல. இந்த காலத்துடைய அறிவை பேஸ் பண்ணி நம்ம கையில் இருக்கக்கூடிய இப்போ இருக்கிற சிச்சுவேஷனை மட்டுமே வச்சு நம்ம யோசிக்கக்கூடிய ஒரு 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 கெஸ்ஸிங் இருக்குல்ல, என்னெல்லாம் செய்யணும் ஃப்யூச்சருக்கு என்னெல்லாம் செய்யக்கூடாது, இது அவ்வளோத்துமே வந்து ஒரு ஒரு கார்ப்ரேட் கம்பெனியில் நீங்கள் முதலாளியாக நேராக பார்க்க முடியாது. அதனால பாயிண்ட்டு பார்க்கவே முடியாது, ஏன்னா எங்கேயோ இருப்பான். அப்போ இமிடியேட்டு லீடர் அல்லது அந்த மேனேஜர் அல்லது அந்த மேனேஜ்மெண்ட் அல்லது அவங்க சொன்ன மாதிரி அந்த சிஸ்டம் வந்து என்ன பண்ணுவோம்னாக்கா, பொதுவாக ஒரு வார்த்தை இருக்குல்ல நம்மக்கிட்ட பொலிட்டிக்கலாகவே படங்களில் பெரிய பிளாக் பஸ்டர் படத்தில் கூட சிஸ்டம் சரியில்லை அப்படின்வாங்க, அது கவர்மெண்ட்டு ஹோல்சம் கவர்மெண்ட்லேயே இருந்து அதை அடாப்ட் பண்ண ஒரு வார்த்தை மாதிரி, அது அப்படியே நீங்கள் வந்து இன்புட்டு சிபியூ அப்புறமா அவுட்புட்டுன்னு ஒரு இடம் இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு சாதாரண ஒரு மனுஷனுக்கு வந்து பயன்படுற ஒரு சமாச்சாரம் தான், அது அறிவோ உணவு வழியாக வரக்கூடிய எனர்ஜியோ வாட் எவர் இட் இஸ், எம்ப்ளாயீஸை வந்து ரிசோர்ஸ்ன்னு தான் சொல்லணும் அப்படின்னு. அது வந்து அவங்க நல்லா சொன்னாங்க அவங்க என்ன அப்படின்னாக்கா, ஒன்று வந்து லிவிங் ரிசோர்ஸ், இன்னொன்று வந்து ஹார்ட்வேர் ரிசோர்ஸ். ஸோ முன்னாள் ஹார்ட்வேர் சாஃப்ட்வேர்னு சொல்லுவோம்,
இதை வந்து மூணுத்தையுமே மூணு ஆங்கிள் அந்த சட்டையரை கொஞ்சம் உள்ளே வச்சு சொல்லியிருந்தாலும் கூட அதோடைய நிஜத்தை வந்து பளிச்சுன்னு அடிக்கிற மாதிரி இருந்தது. உள்ளே என்ன நடக்குது அப்படின்றது வந்து ஓரளவுக்கு வந்து என்ன மாதிரி வெளியில் இருக்கிற ஆட்களை புரிஞ்சுக்க முடியுது. ஆப்வியஸ்லி இது வந்து எந்த ஒரு வேலையில் இருந்தாலும் அதுதான் நடக்கும். ஆனால் படத்தில் இருக்கக்கூடிய இது படமாக்கப்பட்ட விதத்தில் இருக்கக்கூடிய நுணுக்கங்கள் இருக்குல்ல, அண்டு மியூசிக் டைரக்டர் அவங்களே தான் சவுண்ட் எஃபெக்ட் உட்பட பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இந்த லாஸ்ட் இதில் வந்து நல்ல பே ஆஃப்னும் போது ஒரு சில்லற உள்ள சத்தம் ஒன்றுக்கிறோம். அதெல்லாம் வந்து ரொம்ப க்யூட்டான விஷயம் ஒரு ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷனில் அதை வந்து மைண்டில் வச்சு. அப்புறம் இன்னொன்று வந்து ஏ அப்படின்ற ஒரு இடம் இருக்கிறேன் வந்து மிமிக்ரி பண்ணுவேன் அப்படின்ற இடத்துல. ஸோ அது வந்து சட்டையராக சொன்னாலும் வந்து அதுக்கு மேலே அது வந்து ஒரு ஒரு கதையில் இருக்கக்கூடிய ஒரு ட்விஸ்ட்டு மாதிரி அதை பயன்படுத்தியிருக்காங்க. அதுக்கு பின்னால் இருக்க பெயின், ஏன்னா அதுக்கு யாரோ ஒரு நபர் வந்து அதுக்கு வேறு ஒரு சொல்யூஷன் வந்து ஏற்படுத்துகிறான், அவன் ஏற்படுத்துகிற அவனுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ ஏன் அப்படின்னாக்கா தான் பொசிஷன்லேருந்து என்ன பண்ண முடியும் கூட இருக்கிறவங்களுக்கு நாளைக்கு இதே இது நமக்கு நடக்கலான்றது தான். நமக்கு வந்து மகேஷோடைய விஷயம் அதுதான் காட்டுது செகண்ட் ஃபிலிமில் இல்லையா. ஏன்னா 40 வயசில் இப்போ அழுதுட்டு எனக்கே தெரியல இப்படிலாம் எமோஷனலாக இருக்க மாட்டேன் இப்படிலாம் எனக்கே ஒரு மாதிரி வியர்டாக இருக்குன்னு சொல்கிற இடத்துல நீங்கள் மேனேஜ்மெண்ட்டில் இருந்திருக்கீங்களேன்னு அந்த ஒரு கேள்வி இருக்குல்ல, உள்வினை வந்து உறுத்தும்னு. அப்போ உடனே வந்து அது அந்த ரியலைஸ் பண்ணுற இடம் இருக்கு இல்லையா, ஆமாம் 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 எஸ் ஐனோ அப்படின்ட்டு. அண்டு அவர் வந்து டீ கடையில் பார்க்கும்போது சொல்லிட்டேன் முதல்ல வந்து ஐ வாஸ் ஸ்டன் அபவுட் இஸ் ஆக்டிங், ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக, ஏன்னா அது வந்து ஒரு சிங்கிள் டேக்கு, உங்களுக்கு க்யூ தான், எதிரிலிருந்து வரக்கூடிய டைலாக் வந்து க்யூ தான், அந்த லெஃப்ட் ரைட்டு பார்த்து பார்த்து பேசினாலும் அந்த வாய்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸ், ஏன்னா அந்த க்யூ வாய்ஸ் எப்படிங்க அவ்வளோ ஒரு பிரமாதமான ஒரு ஆக்டர். போன இதுக்கு முன்னால் ஒரு ஷார்ட் ஃபிலிம் கூட நான் சொன்னேன் அவருக்கு, ஆல்ரெடி வந்து நான் வந்து வியந்துட்டு இருந்தேன், நான் ஆல்ரெடி பார்த்தேன் இங்கேயும் பார்க்குறேன் வியந்துட்டு இருந்தேன். ஏன்னா அந்த சின்ன நுணுக்கம் இருக்குல்ல, மெல்ல 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 முகத்தில் வேர்க்குது, வேர்க்கணும் முகத்தில் வேர்த்து வேர்த்து அந்த வேர்வையை வந்து ஒரு நடிகன் வந்து கண்ணீராக அதை கன்சிடர் ஆக்கிற வரைக்கும் அது அந்த அந்த டைம் டியூரேஷன் யோசிச்சிருக்கீங்க, அதை என்னால் பார்க்க முடியுது. அதை அதுக்கு நடுவில் ஒரு வாட்டி டக்குனு கண்ணாடி உள்ள கைவிட்டு இப்படி டக்குன்னு தொடப்பீங்க, எல்லாம் ரொம்ப பெர்ஃபெக்ட் டைமிங், ஒன்று வாட்டி மிஸ் ஆனால் இன்னொரு ஷார்ட் போகணும். அந்த 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 பெர்ஃபார்மன்ஸ் வந்து நான் ரொம்ப வியந்து போயிருந்தேன். ஏன்னா அது நீங்கள் எழுதியிருக்கீங்க இல்லையா, நீங்கள் எழுதி அதை வந்து பெர்ஃபார்ம் கண்ணாடியில் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த டிஃப்ரென்ஸ் பார்க்க முடியுது, எதெல்லாம் வந்து லேப்டாப்லேயே ரெக்கார்டட் லெஃப்ட் ரைட் மாறி இருக்கிற விஷயம், அதில் வந்து லெஃப்ட் ரைட் மாறி இருக்கும், வெளியே வரும்போது பார்த்தாக்கா அந்த ஹேண்ட் மாறி இருக்கும். ஸோ அது வரைக்குமே அந்த கான்சன்ட்ரேஷன் இல்லை அப்படின்னாக்கா ஒரு ஒரு ஆக்டர் வந்து தான் பெர்ஃபார்ம் த கேரக்டர், ஏன்னா அவனுடைய மொத்த சீக்கிரம் போயிடுச்சு. அப்புறம் அந்த சிஸ்டம் பார்த்துக்கும் அப்படின்ற ஒரு இது வந்து கீபோர்டு மாதிரி எடுத்து எடுத்துகிட்டு வந்தீங்க. அண்ட் அந்த ஒய்ஃப் கேரக்டர் அவங்க திவ்யவாணி அவங்க பண்ணியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாம் சின்ன கேரக்டர் எல்லாம் மொத்தமாக சொல்லிகிட்டே கேட்டுகிட்டே இருந்து அவன் வந்து ஓனர் மாதிரி தான் சொல்கிறான், ஓனர்லாம் சொல்ல ப்ராஃபிட்டை கேட்டு போகிறன்ற இடம் இல்லையா, சின்ன பர்ஃபார்மன்ஸாக நல்லா இருந்தது. அவங்க கேமராலையும் சப்போர்ட் பண்ணிக்காங்க போகிறது நேம் பார்த்து இல்லையா, கேமரா சைடும் சப்போர்ட் பண்ணியிருக்கீங்க. ஸோ ஒரு நல்ல ஒரு ஒரு டீமாக ஆல்ரெடி இவங்களுடைய இது ஏதோ பார்த்துருக்கோம் நம்ம ஊர் வாய் பார்த்துருக்கோம். ஸோ செம்மையாக இருந்தது எனக்கு வந்து. ஓகே இந்த கைண்ட் ஆஃப் மூவிக்கு வந்து ஒரு சினிமாட்டோகிராஃபி எவ்வளோ தூரம் பண்ண முடியுமோ பண்ணலாம். அண்ட் அவர் ஸ்ரீராம் லோகேஷ் கேரக்டர் பண்ணியிருந்து பிரமாதமாக, ஏன்னா அந்த மொத்த ஷார்ட் ஃபிலிமே நீங்கள் தான் கேரி ஆன் பண்ணுறீங்க தூக்குறீங்க, ஏன்னா ஆட்டிடியூட் காட்டுறவன் யாருன்றத முதல்ல ஒரு அண்டர்லைன் பண்ணும்போது இந்த கேரக்டர் யாருன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்து அந்த 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 அவங்க முடித்த வாரத்துலேருந்து அந்த க்யூ எடுக்கிறது அந்த வில்லத்தனமாக பண்ணியிருந்த அவரும் நல்லா பண்ணியிருந்தார். எல்லாருமே இந்த இதில் மேக்ஸிமம் எல்லா ஆக்ட்ரஸ்க்குமே வந்து ஒரு பெரிய சவால் இருந்தது. அது என்ன அப்படின்னாக்கா கேமராவை பார்த்து பேசணும் ஸ்ட்ரெயிட்டாக, இது எப்படி வரும் அப்படின்றது தெரிஞ்சு அதை ஞாபகத்துலேருந்து பேசணும். அந்த ரொம்ப ப்ரொஃபஷ்னலாக இருந்தது. அண்ட் எல்லாமே வந்து அந்த அந்த லாங்குவேஜஸ் எல்லாமே இருக்கு இல்லையா, மேக்ஸிமம் இங்கிலீஷு தமிழ் ரெண்டுமே நமக்கு கன்வே ஆகணும். எப்படி இருக்கும் ஒரு பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கும் லைவாக ஒரு ஒரு கம்பெனியில் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அந்த ஃபைனலாக இப்போ பண்ண இந்த லாஸ்ட்டாக மூணாவது லே ஆஃபில் வந்து அந்த அர்ச்சனா கேரக்டர் பண்ணவங்களுடைய ரியாக்ஷன்ஸ் ரொம்ப இம்பார்ட்டண்ட். அந்த ரியாக்ஷன்ஸ் தான் வந்து அந்த ஸ்பிளிட் ஸ்க்ரீனில் அந்த சைடில் பேசக்கூடிய அல்லது வந்து வாய்ஸில் வரக்கூடிய அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸை வந்து தூக்கி கொடுக்குறது இவங்க ரியாக்ஷன்ஸ் தான். அதில் வந்து ஒரு சட்டையர் இருந்தாலுமே கூட. அண்டு இந்த படம் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியை கான்செப்டாக சம்மந்திருக்கக்கூடிய மூன்று படங்கள். காரணம் உத்தரவாதம் ஒரு சாதாரண ஒரு தனி மனிதனுக்கு இன்றைய சொசைட்டியில் ஒரு பொது மனிதனுக்கு அந்தளவுக்கு இல்லை. ஏன்னா இப்போது சாட் ஜிபிடி பற்றி நம்ம சொல்கிறோம், இப்போ யாரோ சொன்னாங்க அவங்க காயத்ரி சொன்னாங்கன்னு நினைக்கிறேன், மேபி அவங்களுக்கு உள்ளேருந்து வந்திருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷனாக இருக்கும் அடுத்த 10 to 15 இயர்ஸ், அதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி ஜஸ்ட் 3 இயர்ஸ். ஸோ என்ன ஏன்னா நமக்கு ஒரு பூதம் வந்து நம்மளை வந்து சேரும்போது
அது வந்து நம்மளோட உட்காந்து பேசப்போதால் கடிச்சு தின்ன போதான் நமக்கு தெரியாது. பட் பூதம் கிளம்பி வந்த டெஸ்டினேஷன் பாயிண்ட்லேருந்து அதுக்கு தான் என்ன செய்ய போகிறன்றது தெரியும், அல்லது அந்த பூதத்தை வந்து பிகினிங்லேருந்து உருவாக்கி வளர்த்து ஏவி விட்டவங்களுக்கு தெரியும். இது எப்போ போய் ரீச் ஆகி அந்த அந்த மூணாவது கிரகத்துக்குங்கிறது அனுப்புகிற ராக்கெட் வழியாக அனுப்புகிற சேட்டலைட் மாதிரி தான். தே நோ த டெஸ்டினேஷன் அண்ட் டைம் எவ்ரி திங். காரணம், நம்மளை வந்து அடையக்கூடிய பொருட்கள் ஏற்கனவே டிசைன் பண்ணப்பட்டாச்சு, சந்தைக்கு வரும்போது நாம் அதை சந்திக்கணும். அதுக்கு எத்தனை பேர் கெப்பாசிட்டியாக இருக்கும் இல்லைன்றது மட்டும் தான் க்வெஸ்சன் மார்க்காக இருக்க முடியும். அது வந்து வலியது எஞ்சும் கொரோனாப்போ மிச்சமானவங்க தானே நம்மளாம், அந்த மாதிரி தான். அது அறிவும் சரி படிப்பும் சரி, அல்ல வாட் எவர் இட் மேபி, அண்டு எதிர்காலம் ரொம்ப வந்து காம்படிட்டிவாக தான் இருக்க போகுது. அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது. கண்டெம்பரரிலே அதுக்கு மாடல் இருக்குது. ஸோ வருங்கால சந்ததிகள் அல்லது குழந்தைகள் அவங்களுக்கு வந்து நம்ம கொடுக்கக்கூடிய கல்வி, அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய ஆரோக்கியம் முக்கியமானது. இந்த ரெண்டுத்தையும் வந்து இந்த ரெண்டும் பெரிய பிக் இண்டஸ்ட்ரி ஆக்சுவலி. இதோ இதை பேஸ் பண்ணி தான் வந்து நம்மளை வந்து வேலை செய்யவோ அல்லது வந்து வேலைகளை வந்து தீர்மானிச்சுக்கோ இந்த சிஸ்டம் வந்து வச்சுருக்கு. ஸோ சிஸ்டம் டசன்ட் டேக் கேர் ஆஃப் அஸ், நாம் தான் நம்மளை டேக் கேர் பண்ணிக்கணும். மூணு படக்குழுக்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் அண்டு வந்து வாய்ப்பை தந்த நண்பர்களுக்கு வந்து நன்றியும், பொறுமையாக கேட்டதுக்கும் தேங்க்ஸ்.